நாற்பத்தி நான்காவது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி மாமல்லபுரத்தில் துவங்கியது. மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் மற்றும் இணையமைச்சர் திரு எல் முருகன், சர்வதேச ஒலிம்பிக் தலைவர் உள்ளிட்டோர் இந்த போட்டியை துவக்கி வைத்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பத்மநாபனிடம் கேட்கலாம். பத்மநாபன், போட்டிகள் எத்தனை சுற்றுகளாக நடக்கிறது? இந்திய அணி வீரர்கள் எப்படி தயாராகி இருக்கிறார்கள்? வணக்கம் ஷர்மிளா. அதாவது 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நேற்று பாரத பிரதமர் அவர்கள் சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் துவக்கி வைத்தார். கோலாகலமாக வந்து நேற்று போட்டியை துவங்கி வைத்தார்கள். இன்றிலிருந்து இந்த போட்டி வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் 187 நாடுகள், 2000 மேற்பட்ட வீரர்கள் இதில் பங்கு கொள்கிறார்கள். இதற்கான இன்று இந்த போட்டி வந்து 3 மணி அளவில் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் மற்றும் மீன்வளம் மற்றும் தகவல் ஒழிப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் மற்றும் இங்கே இந்த அணியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த போட்டியை துவக்கி வைத்தனர். இதில் வந்து பல்வேறு சுற்றுகளாக முதல் சுற்றில் ஓபன் பிரிவில் இந்தியா ஏ அணி ஜிம்பாப்வே அணியும், பெண்கள் பிரிவில் ஏ அணி ஜகிஸ்தான் அணியும் தன் மோதுகிறது. முதல் சுற்று பொறுத்தவரை ஓபன் பிரிவில் பங்கேற்கவுள்ள இந்தியா அணி ஜிம்பாப்வே அணியும், இந்தியாவில் பி அணி ஐக்கிய அரபு அமீரகம் அணியும், இந்தியா சி அணி தெற்கு சூடான் அணியுடன் மோதுகின்றன. பெண்கள் பிரிவு பொறுத்தவரை இந்தியாவின் ஏ அணி கஜஸ்தான் அணியும், இந்தியா அணி பி அணி வேல்ஸ் அணியும், இந்தியா சி அணி ஹாங்காங் அணியும் எதிர்கொள்ள உள்ளது. இப்போட்டி முடிவுகள் 8:00 நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த போட்டி துவக்கினால் பல்வேறு நாட்டு அணி வீரர்கள் ஆங்காங்கே தங்க வைத்து அனைவரும் இங்கே வந்து மாமல்லபுரத்தில் போட்டி நடைபெறும் 2 மணி அளவில் வந்து சேர்ந்தார்கள். அவர்களை இங்கே அதிகாரிகள் வரவேற்று அவர்களை அந்தந்த போட்டி நடைபெறும் அந்தந்த பகுதியில் அழைத்துச் சென்றனர். இந்த போட்டி துவங்கியவுடன் அனைத்து போட்டியாளர்களும் மற்றும் பார்வையாளர்கள் முனையில் போட்டி துவங்கியது. இந்த போட்டி இந்த மாமல்லபுரத்தில் நடைபெறுவதால் சுற்றுவட்ட பகுதியில் முழுவதும் இங்கே வந்து வாகனம் மற்றும் வரக்கூடிய வாகனங்களும் காவல்துறையினர் வந்து சோதனைக்குன்னு இங்கே வந்து அனுமதிக்கப்பட்டன. இங்கே பலத்த போலீஸ் பாதுகாப்புடனும் அதாவது அடையாள அட்டை வைத்தவர்கள் மட்டுமே இந்த போட்டி நடைபெறும் இடத்தில் அனுமதிக்கப்படுகின்றனர். மற்ற யாரும் இங்கே அனுமதி இல்லை என்று காவல்துறை தெரிவித்தனர். பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு ஐஜி டிஐஜி தலைமையில் மொத்தம் வந்து இந்த போட்டி நடைபெறும் இடத்தில் வந்து 4000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போட்டி வந்து இந்த பூஞ்சேரி கிராமத்தில் நடைபெறுவதையொட்டி இந்த பகுதி முழுவதும் விழா கோலம் பூண்டு உள்ளது. நிவேதா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மநாபன்.